வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல், இதில் எடுத்துக்காட்டு 6 இல் 31 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மகிழுந்தில் முதல் 1.8 கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய வாடகை ₹25 மற்றும் அதற்கு மேல் பயணத்திற்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹12 வாடகை வசூலிக்கப்படுகிறது. பயண தூரம் எக்ஸ் கிலோமீட்டருக்கும் அதன் வாடகை ₹Y க்கும் உள்ள தொடர்பின் சமன்பாட்டை காண்க. மேலும் 15 கிலோமீட்டர் பயணத்திற்கான வாடகை காண்க. நம்ம ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். ஒரு காரு ஃபஸ்ட்டு 1.8 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வாடகை கொடுத்துடணும், ₹25 கொடுத்துடணும். அதுக்கடுத்து நம்ம பயணம் செய்கிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹12 கொடுக்கணும். எக்ஸுன்றது என்னது, தூரம் கிலோமீட்டர். ஒய்ன்றது வாடகை ரூபாயில் இருக்குது. சரியா, இதனுடைய சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சிருவோமா. எக்ஸ் அச்சு இது, ஒய் அச்சு இங்கே 0, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இங்கே வந்து தூரம், இங்கே வந்து வாடகை வந்து ரூபாயில். சரியா, வாடகை இது ரூபாயில். இப்போ பாருங்கள், இது 0. நம்ம முதல்ல 1.8 கிலோமீட்டர் நம்ம தூரம் நம்ம போகிறோம். இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1.8 எடுத்துக்கலாமா. 1.8 கிலோமீட்டர் போனோம்னா வெறும் ₹25 தான். இந்த இடத்துல 25 எடுத்துக்கலாம், 25 தான். நம்ம 1 கிலோமீட்டர் போனாலும் ₹25 கொடுத்துடணும். 1.1 கிலோமீட்டர் போனால் ₹25 கொடுத்துடணும். வெறும் 0.5 கிலோமீட்டர் 0.5 போனால் எவ்வளோ கொடுத்துடணும், ₹25 கொடுத்துடணும். அதுக்கடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் போகிறோம். அப்போது 2.8 கிலோமீட்டர் போகிறோம். ஏற்கனவே 1.8 வரைக்கும் ₹25, எக்ஸ்ட்ரா போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹12 நம்ம கொடுக்கணும். அப்போது ₹37 கொடுக்கணும். இங்கே வந்து 1.8லேருந்து 2.8 வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாங்கன்னா ₹37 கொடுக்கணும். அப்போ 37 எங்கே இருக்கும், அந்த 25 கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கும். அப்போ பாருங்கள் இப்படி போகுது பாருங்கள். அதுக்கடுத்தது இன்னும் 1 கிலோமீட்டர் வந்துட்டோம், 3.8 வந்துட்டோம். ஏற்கனவே 37, இது கூட திரும்ப ஒரு ₹12 கூட்டி 49 தான் கொடுக்கணும். அப்போ 49 எங்கே வரும், கண்டிப்பாக அந்த 37 மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி வரும். இதுதான் என்னது வரைபடம் பாருங்கள். இது வரைக்கும் சமமாக இருக்குது, அதுக்கடுத்து இங்கே வந்து அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது, கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குதா. இதுதான் படம். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக எழுதிடலாம். 2 தான் நம்ம எழுத போகிறோம். ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு, ₹25. எப்போ, எது வரைக்கும், 0 <x> 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 <
ஃபார்முலா தான், ஜீரோவில் வரும் 1.8 வரும். அதுக்கு அடுத்தது ஒய் ஈக்குவல் டு எக்ஸாக போக போகிறோம். எப்போது இந்த 1.8 விட அதிகமாக நம்ம போக போகிறோம். அப்போது 1.8 வரைக்கும் எவ்வளவு 25 ரூபாய் ப்ளஸ், அதுக்கடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு கிலோமீட்டரில் இருந்தும் நம்ம என்ன செய்யணும், இந்த 25 ரூபா எது கொடுத்துருக்கோம், 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபா கொடுத்துருக்கோம், அந்த 25 ரூபாய்க்கான தூரத்தை நம்ம கழிச்சிடணும். அப்போ இந்த 25 ரூபாய்க்கு எவ்வளோ தூரம் நம்ம போயிருக்கணும், 1.8. அந்த 1.8 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை 12 கொண்டு பெருக்கணும். அதை 12 கொண்டு பெருக்கணும். ஒருவேளை நம்ம பாருங்கள் எத்தனை கிலோமீட்ரு, 2.8 கிலோமீட்டர் போயிருக்கோம். அப்போ 2.8லேருந்து 1.8 கழிச்சா 1, அப்போ 1 12 12, அப்போ 25 1 12 37 கரெக்டாக வந்துருச்சா. அதுக்கடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரா 2 கிலோமீட்டர் போயிருக்கோம், 1.8 எக்ஸ்ட்ரா 2 போயிட்டோம், அப்போ 3.8 இல்லையா. அப்போ 3.8லேருந்து 1.8 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு, 2. அப்போ 2 12 24, 24 25 49 ரூபா நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த கான்செப்ட் இருந்தது புரியுதா. நம்ம என்ன செய்யணும், எக்ஸு நம்ம பயணம் செஞ்சதுலேருந்து 1.8 கழிக்கணும். ஏன்னா இந்த 1.8 கிலோமீட்டர் நம்ம 25 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டோம். அதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத என்ன செஞ்சிடணும், 12 கொண்டு பெருக்கணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் இந்த 12 முன்னால் கொண்டு வந்து எழுதிடுவோம், 12 × x − 1.8. இது எப்போ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தென் 1.8 இருக்கும்போது. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு சமன்பாட்டையும் ஒரு சார்பாக எழுத போகிறோம். பாருங்கள் ஒய்யு ஒயின்னு இருக்கா, அப்போ ஒய் ஈக்குவல் ஒரு தடவை போட்டுக்கிட்டு 25, ஒய்யோட மதிப்பு 25. எப்போ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 0 < r = x,
லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/1.8 ஆக இருக்கும்போது. அதுக்கிட்ட ரெண்டாவது சமன்பாடு இங்கே இருக்குது பாருங்கள், 25, அதாவது ஒய் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1.8. இது எப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தென் 1.8 இருக்கும்போது. நம்ம சமன்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். மேலும் 15 கிலோமீட்டர் பயணத்திற்கான வாடகை, 15 கிலோமீட்டர், அப்போ 15 என்னது எக்ஸு, எக்ஸோட மதிப்பு 15, ஒய்யோட மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15, அப்போ 15 அப்படின்னா 1.8 விட பெரிய நம்பர். அப்போ எதை நம்ம எடுக்கணும், இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா இதை தான் எடுக்கணும். ஒய் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1.8. ஒய் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 15 மைனஸ் 1.8. ஒய் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 12 இன்ட்டு 15 1.8 கழிச்சோம்னா 13.2 கழிச்சு காமிக்கட்டுமா பாருங்கள். 15 15.0, எதை கழிக்கிறோம் 1.8 கழிக்கிறோம், கடன் வாங்கினா 10 8 கழிச்சா 2.0 வச்சுருவோம், இந்த இடத்துல 4 இருக்கும், 4 1 கழிச்சா 3, இந்த 1 அப்படி வந்துடும் 13.2. அப்போ ஒய் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 13.2 12 பெருக்க போகிறோம், 13.2 பெருக்கல் 12 பெருங்க, 2 2 4, 2 3 6, 2 2. இப்போ 1 கொண்டு பெருங்க, 2 2 2, 3 3, 1 1 1, 4 கூட்டினா 8, 5 1, புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் அப்போ இந்த இடத்துல. அப்போது என்ன இருக்குது பாருங்கள், 158.4. இப்போது இந்த 158.4 கூட எதை கூட்டணும், 25 கூட்டணும், 25 என்ன அர்த்தம், 25.0 அர்த்தம். கூட்டுங்க, 4.85 13, 13 மிச்சம் 1 5 1 6, 6 2 8, 183.4. அப்போ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ரூபாய் தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ரூபாய் 183.40 அர்த்தம். இந்த பக்கத்தில் நம்ம எத்தனை ஜீரோ நான் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 183.40 எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்கணும், 15 கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணம் செஞ்சோம்னா வாடகை நம்ம எவ்வளோ கொடுக்கணும், 183.40 கொடுக்கணும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.